இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய முக்கியமான பிளேஸுக்கு போகிறோம். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த பிளேஸை வந்து நீங்கள் மதுரையில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ நம்ம அங்கே போவோம். சமணர்மலையிலே மேலே ஏறி ஒரு ஹிடன் பிளேஸுக்கு நான் உங்களை கூட்டு போலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சொர்க்கவாசல் காட்டவா அங்கவர் என்ன தலையில சித்தரா புத்தர் தான் புத்தர் தான் மூணு புத்தர் இப்ப நம்ம இங்கிட்டு போக போறோம், அங்க போவோம். கொக்குடா கொக்கா வி ஷேப் போட்டு மாதிரி போறோம் பாத்தீங்க. சரி அந்த இடம் ஞாபகம் இருக்கா? நான் இப்ப காட்டுற இடம் அங்கே போனோம்ல அந்த மலை தானே சொல்ற சாமி ஆட்டம் தூரி ஆட்டங்க தூரி ஆட்டம் வாங்க மேலே போவோம். நான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தே ஒரு 1.5 வருஷம் இருக்கும், அதனால் அந்த ஸ்பாட்டையும் மறந்துட்டேன். இந்த சைடு போகணும்னு நினச்சி, ஆனால் நம்ம வந்த பாதையிலே வந்து திரும்பி அந்த ஒரு மரம் தெரியுமா, அந்த மரத்துக்கு பின்னாடி உள்ளே போய் அந்த ஒரு தண்ணி இருக்கும் அது வழியாக ஏறி உள்ளே போனோம். இந்த மாதிரி ஒரு இடத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? பாமையும் இருக்க போறாடு, வாங்க போவோம். இங்க வந்து இதை பாருங்க, அதெல்லாம் உள்ள போக மாட்டேங்க பண்ற சத்தியம் வாங்கிட்டே. பாம்பு இருக்கான்னு பாத்துட்டு பாம்பு இருக்கியா? நீ பண்ற அளவுக்கு வேர்க்காம என்னடா பண்ண பயமுறுத்திட்டு நல்லா பயம் காட்டுனீங்கடா. டேய் வாங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. புகை இன்னும் வரலையே. ஐயோ நீ உயிரினாலே சூப்பரா இருந்துச்சு. நல்ல வேலை அது கேமரால தெரியல. என்னமோ சொன்ன போல சொல்லு.
சப்போஸ் பாம்புன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு கடிச்சிருச்சுன்னா அதை திருப்பி எப்படியாவது திருப்பி எப்படி சொல்றது அதை நீங்க தாக்கி பாம்பை அட்டாக் பண்ணி சாவடிச்சிரு. அந்த செத்த பாம்பை தான் ஹாஸ்பிட்டல் தூக்கி போகணும். இல்ல நான் கடிச்சா சொல்றேன் பாலம் வந்து பிடிக்கிட்டேன். பாம்ப அடிச்சு கொண்டு அந்த உடம்பு எடுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தாதான் ட்ரீட்மெண்ட் அது சேர்த்து தனியாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ராங் ரூட்ல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சாரி சாரி ப்ரோ, இதுக்கு மேல இருப்போம். நம்ம பாம்பு நிஜமால இருக்கா? இல்ல குருவி குருவி அது ஏறலாம். இருங்க நான் இன்னொரு வாட்டி பாத்துக்கிறேன். அது தெரியாத ஞாபகம் இருக்கா? பாதமலை பாதமா இருக்குன்னு இந்தோ அது தெரியுது. அந்த ஆங்கிள் இருந்து பாசனைங்கிறமும் சேஃபாக தெரில. அதாவது வந் வர்ற பாதம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மதுரை குள்ள தான் இருக்குது ஃபுல்லாகவே. இது வந்து கொஞ்சம் உள்ளே வரணும், கஷ்டம்தான். பட் ஆனால் வரலாம். யாரையாச்சும் துணை கூப்பிட்டு வரலாம். இதை வந்து சரங்கடிக்கிற ஸ்பாட்டாக தான் நான் யூஸ் பண்ணிப்பாங்க. பாட்டில்லாம் கணக்கு பாருங்கள். இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நான் சொன்ன பிளேஸ் வந்து தான் சொன்ன ஸ்பாட்டே இதுதான். அந்த குகை மாதிரி தெரியுது, அங்கே தான் போய் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணலாம் நினச்சேன். ஆனால் அது கொஞ்சம் வர்றதுக்கு ரிஸ்க்காக இருந்ததுனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் அப்படியே வந்துட்டேன். செம காத்தடிச்சுட்டு இருந்ததுனால நான் அங்கே பேசின எதுவுமே வந்து கிளியராக கேட்கல. ஃபுல்லாக காத்தடிச்ச சவுண்டு மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி போகுதா? இது மதுரை தான், சமணர் மலைக்கு பேக் சைடு. இந்த பிளேஸ் தான் சொன்னேன். இந்த இடம் நல்லா இருக்கும். இது வழியாக இறங்கி போனால் வந்துடும். இல்லைங்க இறங்கி போவோம். நல்லா இருக்கும். இங்கே இருந்து வியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரமாக இருக்கும். ஆஃப்டர் அ லாங் கிளைம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுமாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டே இருக்காங்க, நான் போகணும். இந்த இடம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறதுனால நான் அவனுங்களை கூப்பிட்டு வரல. சரி பார்ப்போம் பாய். நீங்கள் மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா ஆளோட வந்து இந்த ஏரியா வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பார்த்தே வாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எதுவும் பார்க்காம இருந்துடாங்க. பார்ப்போம் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வர்றதுக்குள்ள என் ஸ்டோரேஜ்லாம் முடிஞ்சிடும் போலடா. தேனியா இருக்கும், வாய்ப்பு இருக்கு. வைகைனா ஏசி கோச்சா இருக்கும். அதான் இல்லையே எப்படியோ சொல்ற தேனி ட்ரெயின் தான் பேசஞ்சர். அது